ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தின் ஓகே. நாம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக ரெண்டு பார்ட்டாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ப்ரொவிஷன் கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டு வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் உமன்ஸ் வந்து எந்த ப்ரொவிஷன் கீழே வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு வாங்கினா இன்னும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே கேஸ் லாஸோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் கேஸு எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஃபைல் பண்ணோன்னா அது வந்து கோர்ட் வந்து அதை ஏற்று அந்த நம்மளுடைய கேட்குற கோரிக்கையை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ஸோ ஆஸ் பர் த பர்சனல் லா இப்போ கேட்காம நம்ம வந்து இப்போ சிஆர்பிசியில் 125 செக்ஷன் படி தான் நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி கேட்குறது, எங்கே வந்து போடுறதுக்கான அந்த கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ பர்சனல் லாஸில் மெயின்டெனன்ஸ் கேட்குறது வந்து அவங்கவுங்களுடைய பர்சனல் லாஸ், அதாவது இந்து மேரேஜ் ஆக்டு, அதுக்கப்புறமா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டு, அது கீழே தான் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறது வந்து காமனாக எல்லா ரிலிஜியன் எல்லா கேஸ்ட் எல்லா மக்களுக்குமே சேர்த்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க எலிஜிபிள் பர்சன்ஸ் யார் யார் அப்படின்றது எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து யார் யார் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து எந்தெந்த இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், ஸோ அந்த கோர்ட் வந்து அந்த கோரிக்கையை வந்து நிராகரிக்காமல் அதை ஏற்று அந்த மனுவை வந்து அவங்களுக்கான ரெமடியை வந்து அந்த மனு மூலமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மனைவியோடைய கணவர் எங்கே வாழ்கிறாரோ அந்த இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அடுத்து வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எங்கே வந்து தங்கியிருக்காங்களோ ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மூணாவதாக எங்கே ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே கடைசியாக எங்கே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து லெஜிட்டிமேட் ஆஸ் வெல் அஸ் இல்லெஜிட்டிமேட் சைல்டு, யாருடைய மதராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த இந்த மூணு ஆப்ஷனில் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஃபைல் பண்ண முடியும். ஸோ லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முறையாக திருமணம் ஆகி, அதாவது வந்து முதல் திருமணம், இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா முதல் திருமணம் வந்து லீகலாக இருக்கும். ஸோ அந்த ஒய்ஃப் லிவிங்கில் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது இல்லீகல் மேரேஜாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா வந்து பிறந்த குழந்தைய வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஸோ மொதல் திருமணத்தின் மூலமா பிறந்த குழந்தைக்கு வந்து லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு மனைவியுமே வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மனைவியுமே கடைசியாக அவரோட எங்கே வாழ்ந்தாங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். பொதுவாக மெயின்டெனன்ஸ் பற்றி செக்ஷன் 125 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் எல்லாமே எந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 126 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு அகேன்ஸ்டாக தானே இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோடைய ப்ரெசன்ஸில் தான் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து அவருடைய பர்சனல் அட்டெண்டன்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் மூலமாக அவர் வந்து இப்போ பர்சனல் அட்டெண்டன்ஸ் காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவருடைய அட்வொகேட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போட்டு ஜட்ஜி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருடைய அட்வொகேட்டோடைய ப்ரெசன்ஸில் வந்து அவர் எல்லா எவிடன்ஸையும் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷனுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பொதுவாக நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு சம்மன் வந்து போய் சேர்கிறதுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த தேதி அன்றைக்கி இந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும், அதுக்கான பதில் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ரிட்டன்லேயோ இல்லை ஓரல்லையோ வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கோர்ட்டுக்கு அழைக்கிறது தான், அதாவது அழைப்பாணை மூலமா அழைக்கிறது தான் வந்து சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இப்போ அந்த சமன் அவரை போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டும் அவர் வந்து இந்த மாதிரி கோர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அதை வாங்காமல் நிராகரிக்கிறாரு. அதாவது வந்து ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கோர்ட்டுக்கு அது ரிட்டர்ன் ஆகுதுன்ற பட்சத்தில் வந்து அதை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து சமன் அனுப்பிச்சு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி வந்து எக்ஸ்பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அந்த கேஸ்லேருந்து அவரை வந்து தள்ளி வைக்கிறதா வந்து கோர்ட்டு தீர்மானித்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த கேஸ்லேருந்து அவரை தள்ளி வச்சுட்டு ஒருதலைபட்சமாக இப்போது என்னென்ன எவிடன்ஸ் வந்து அவங்க முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பார்ட்டி ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த கணவர் வந்து திரும்ப கேஸ்க்குள்ளே வரத்துக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து அவர் வந்து செட்டசைட் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அந்த கேஸில் வந்து திரும்ப என்டர் ஆகிறதுக்கு கோர்ட்டு மூலமா அலோவ் பண்ணுறதுக்கு அந்த பர்மிஷன் வாங்கிட்டார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் திரும்ப கேஸ்க்குள்ளே வந்துடுவார். ஸோ இப்போ அந்த செட்டசைட் பெட்டிஷன் போட்டு அதை வந்து மேபி காஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுத்து ஜட்ஜு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து கூடவே வந்து இப்போ கவுண்டர் நம்ம ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போது மெயின்டெனன்ஸ் கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறதுன்றதுனால, ஸோ அந்த மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா, எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் தரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு அதுக்கான பதிலுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த கேஸை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக அவங்கள திரும்ப கேஸ்க்குள்ளே அலோவ் பண்ணி அவங்க என்ன ஒத்துக்கிறாங்களோ என்ன அமௌண்ட்டுக்கு அரைவ் ஆகிறாங்களோ அதை வந்து ஒரு டிகிரி ஆர்டராக வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த மெயின்டெனன்ஸில் நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.